தமிழ் வணக்கம். 2020 இந்தியா வல்லரசு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டாலே நம்மளுக்கு முதல் ஞாபகத்துக்கு வரவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க தான். அவரை பற்றி தான் இந்த தொகுப்புலேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஏபிஜே இது வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியாது. அவுல் பக்கீர் ஜெய்னுல்லாபுதீன் அப்துல் கலாம் இதுதான் அவரோட முழு பேர். ராமேஸ்வரம்ன்ற சின்ன ஊரில் பிறந்து இந்தியாவோட பெரிய பதவியான ஜனாதிபதியாக இருந்தவர். இந்தியாவோட 11வது ஜனாதிபதி. இந்தியா இருக்கிற பெரிய பெரிய உயரிய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பாரத ரத்னா இது மாதிரி எல்லா விருதுமே அவர் வாங்கியிருக்காரு. இளைஞர்களுக்கு வந்து பெருமை நம்பிக்கையாக இருந்தவர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு முறை அப்துல் கலாம் அவங்க ஜனாதிபதி ஆகிட்டு முதல் முறையாக ஜனாதிபதி மாளிகையில் போகும்போதுட்டு அவர் ஷூவை க்ளீன் பண்ணுறது, ஷூ லேஸ் போடுறதுக்கெலாம் வந்துட்டு ஒரு பணியாள் இருந்தார். இதை பார்த்த அப்துல் கலாம் அவங்க, இந்த மாதிரி வேலைக்கெலாம் எனக்கு ஆள் வேணாம், அதனால் இந்த வேலையை விட்டு அவர் எடுத்துருங்கன்னு சொன்னவே அவர் உடனே அழ ஆரம்பிச்சிடுறார். சரி அப்துல் கலாம் அவங்களும் வந்துட்டு, சரி நீ இது வருத்தப்படாத, நான் வந்து உன்னை தோட்டத்து அள போட்டுடுறேன், நீ தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவரோட ஜனாதிபதி பீரியடும் முடிஞ்சிட்டு அவர் ஜனாதிபதி மாளிகை விட்டு வெளியே வரும்போது உடனே ஞாபகம் வந்து அந்த பணியாளை திருப்பியும் கூப்பிடுறாரு. அவர் வந்தவொடனே உன் வேலை போச்சுன்னு சொல்லிட்டு நீ அன்றைக்கி அழுத, இன்றைக்கி என் வேலையே போயிடுச்சு, நான் இதுக்கு அழுவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறாரு. அப்புறம் அவர் பொட்டி படிக்கையெல்லாம் அங்கே வச்சுட்டு அந்த பணியாள் கிட்டே சொல்கிறாரு, நீ வந்து அந்த செடிகள்லாம் தண்ணி ஊற்றின பார்த்தியா, அந்த தண்ணி எடுத்து இப்போ என்னோட பெட்டிகள்லாம் துளின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தவங்கெல்லாம் துணிமணிலாம் இருக்குமே நினைஞ்சிரும் பெட்டி அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இந்த தண்ணியை துளிங்க பரவாயில்ல, நான் ஜனாதிபதியிலேருந்து ஒரு தூசு துரும்பு கூட எடுத்துன்னு போனேன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்காரு. அப்துல் கலாம் ஐயா ரொம்ப எளிமையானவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் மற்றவங்களை எப்படி சரிசமமாக நடத்துவார்ன்றதையும் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு முறை வந்து அப்துல் கலாம் ஐயா ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனோட மேடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சேர் போட்டிருக்காங்க. இவர் வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு இவருக்கு அந்த கூம்பு வச்ச சேர் ஸ்பெஷலாக தனியாக போட்டிருக்காங்க. இதை பார்த்து அப்துல் கலாம் ஐயா, 10 சேரும் வேறு ஒரே மாதிரி இருக்குது, எனக்கு வச்ச சேர் மட்டும் ஏன் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மீட்டிங்லேயே அந்த சேரை எடுக்க சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு போட்டு அதே சேர் மாதிரி போட்டு அந்த மீட்டிங்கும் நடத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி மற்றவங்களெல்லாம் பார்த்து வியந்து போகிற ஒரு பெரும் தலைவராகவே அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்திருக்காங்க. இது மிகையாகாது. அப்துல் கலாம் ஐயா எந்த மாதிரி சாதனைகள்லாம் படைச்சிருக்காங்க, எவ்வளோ நாட்டுக்காக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மிசைல் பண்ணியிருக்காங்க, தொழில்நுட்பத்தில் இந்தியாவுக்காக எவ்வளோ பெரும் சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறை அப்துல் கலாம் ஐயா கிட்ட வந்து, நீங்கள் பண்ண சாதனையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாதனை எதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ராக்கெட் வந்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சி விடும்போது அதோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கும், இந்த சூடை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒரு மெட்டலில் வந்துட்டு ஒரு கேலிபரில் ஒரு உலோகத்தை வந்து தயாரித்தோம். அந்த உலோகத்தை வந்து பார்த்திங்கன்னா போலியோவில் அஃபெக்ட் ஆன இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செயற்கை கால் பண்ணுவாங்க, அது கிட்டத்தட்ட 4 கிலோ வெயிட் இருக்கும். அந்த குழந்தைங்களை அந்த ஷூ செயற்கை ஆர்டிஃபிஷியல் ஷூ போட்டு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து இந்த லெஸ் வெயிட்டில் இந்த கேலிபரில் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஷூ செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணும்போது அது வெறும் 400 கிராம்ஸ் தான் வந்துச்சு. அந்த குழந்தைங்களோட கண்ணையும் பார்க்கும்போது, அவங்களோட குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட கண்ணீரையும் பார்க்கும்போது நான் அதுதான் ரொம்ப பெரிய சாதனையாகவே நினச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறார். இந்த மாதிரி அப்துல் கலாம் ஐயா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, அவரோட எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாடலாக இருக்கிற எல்லா விஷயமாகவே இருக்குது. இளைஞர்களுக்கு வந்து கனவு காணுங்க கனவு காணுங்கன்னு சொல்லுற ஐயாவோட கனவை சீக்கிரம் நினைவாக்கி இந்தியாவை சீக்கிரம் வல்லரசாகணும்ன்ட்டு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். தமிழ் வணக்கம்.